எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. என்னோட பேர் வைரம். நேற்று மாதிரி என்றைக்கு பக்கத்தூர் போகலாமா? அதெல்லாம் ரெடியாக இருக்கேன். ஒரு பையன் சரியா மாதிரி இப்படி ரெடியாக இருக்கேன். போய் இந்திரா இந்திரா ஏலே இங்கே வர்றா இங்கே வர்றா. பெரிய கடா, ஆனால் அது நல்லா முடிச்சுக்க. அது கொம்பு இருக்குங்க, இவ்வளோ நீளம். அது காயடிச்சதால வளர்ந்துடும் நமக்கு மைக்கிள். அதே மாதிரி தான் எதாச்சும் அந்த கடை வந்து ஒரு 6 பல்லுக்கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். சரி வாங்க, இன்றைக்கி எதுக்கும் பக்கத்தூர் போவோம். நாளைக்கு எலெக்ஷனால போக முடியாது, இன்றைக்காவது போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம். ஏன்னா 2 நேரத்தை திண்டு வர அங்கிட்டிருந்து வர சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். உள்ளுக்குள்ளே அப்பா தினமும் சத்தம் கேட்டுக்கு இருக்கு. என்னன்னு தெரியல. ஒரு கொக்கு இருக்குது. இது என்ன வேறு ஊர் ஏதோ வேறு சரளத்துலேருந்து தப்பிச்சு ஓடியாந்துருக்கும் போல. தப்பிச்சு ஓடியாந்து அப்புறம் எத்தனை திண்டி மூக்காக இருக்குங்க, பெரிய மூக்காக இருக்குது. கம்மாயில் இருக்க மீனெல்லாம் போட்டு தள்ளி காலி பண்ணி நெரிச்சு போயிடல, ஓடி போச்சு நம்மளை பார்த்தோன்னே. என்ன சரசு, டைனோசரஸு எதுக்கு இப்படி பார்க்குற? வெறிக்க வெறிக்க வெட்டுருக்க வயசு எனக்கா. டைனோசரஸு சரசே, தண்ணி குடிக்கல, நீங்கள் தண்ணி குடிக்க மாட்டான். ஏய் நண்டே, இந்தா இல்லை நண்டே, நீ போகிறது வேஸ்ட்டு. எந்த மரத்து போன இது கிடைக்காது, நெத்து கிடைக்காது. அப்படியே மரம் மரத்தை களையிறா. எம்பிட்ட திண்டாலும் இவளுக்கு மட்டும் ஓட்ட மாட்டேன்னு இருக்கு. இவ்வளோ ஏன்னா தான் செய்ய தெரியல. நெத்துக்குள்ளே இன்றைக்காவது நடு கம்மாவுக்குள்ளே போய் அந்த ஊர் பக்கத்தூர் கம்மாவில் போய் கட்டி வச்சுட்டு வந்துடணும் போல. அப்போ தான் திருந்து வாவே. உன்னையும் கட்டி வைக்க போகிறேன்டி. பொழுது மகளே, இவ்வளோ நெத்து நெத்துன்னு விடிய காலையில் எந்திரிச்சோன்னே 6 மணிக்கு முதலாக வந்து படுத்து கிடந்தா கட்டு மலை ஏறி மிதிச்சு மிதிச்சு விளாண்டுக்கிருக்கா. நெத்து குர்றா நெத்து குர்றாண்டுக்கிருக்கா. ஏய் ஸ்கைஃபாலே, எங்கே போன என்ன வரைக்கும் இருக்கிற பிள்ளை பேரம் பேத்தி எல்லாத்தையும் கூட்டு போயிற. கண்ணுமையும் உன் பேத்தியை கூட்டு போயிட்டேன். வேறு மீதி 2 பிள்ளை கைப்பாலே ஏற்கனவே எங்கள் பக்கம் திருட்டு ஓவர். இருக்கிற எல்லாத்தையும் முள் காடு எல்லாத்தையும் பூந்து கொடுப்புறேன். பா வயசாயிருச்சுன்னு பார்க்குறேன், ரொம்ப ஓரத்தாங்க போகிறேன். எங்கிட்ட முழுகளை போய் கூட்டிட்டு எப்போ சுற்றி வராவாரு. ஸ்கைஃபால் இருக்கு உனக்கு இருக்கு. இது கத்துற எலி காயுது ரைட்டு, எலி பொழுக்க இது காயுது. நீ எது கத்திக்கிட்டே சாகுற. நீ இங்கே தான் நான் பத்திரமா இருக்கல. உடனே கடத்தியா போயிட்டாங்க. கருவாச்சி மகளை கருவாச்சி. நம்ம கச்சா ஊர்த்தி தான் நிம்மதியாக மேய்ஞ்சி பழகிருக்கேன். அவளையும் கெடுத்துருவாங்க உழவிங்க. ஓடி ஓடிட்டு நெத்து பறக்கண்டு நல்லா அந்த கொடி தான் கொஞ்சம் பச்சையாக இருக்குது. ஏறி ஏறி எவ்வளோ தின்றாலும் தான். இப்போ கொஞ்சம் பெரிய தின்றா பெரிய ஊதுரா இந்த ஏறுறா. ஏதோ ட்ரை பண்ணி தின்றா. நம்ம கடா பயப்பு நின்றுச்சுன்னா போய் 2 மாலை சின்னவளா அவள் தான் சின்னவா. முட்டை முட்டி புடியா மோசமான கொம்ப போரு குத்தி குத்திக்கு எரிஞ்சிருவேன் பாடுக்கு. நீ வா, அவன்கிட்ட மட்டும் சேராத. அவன் கெட்டவனாயிட்டியாப்பா. ஒரு மேரி அவர் வணக்கம். தனாவட்டு மகளே நிலை பண்ணுறீங்க? தனாவட்டு மகளே கிட்டே வரமாட்டேன் நீ. ஒரு ஊர் அத்தே இப்படி அம்மா வரையம்மா அப்படிமா. இவனால் பரவாயில்ல, இந்தா இங்கே வர்றி. இவன் நல்லா ஆள் கூட பேசுவா, நல்லா பழகுங்க வர. உன்னி எப்படியாலும் வந்துடுது. இந்த டைனோசரஸே, இது காஞ்ச தும்பியா எழுதுரு காஞ்ச தினத்து இங்கே போடுறி. நீ தும்பியா, நீ தும்பியா கரு வச்சு மாலை காஞ்ச நத்து தின்னு. நீ தும்பியா வர பாப்பா ஓடியாடுற தின்னுண்ணா. மோந்து பார்க்கூடாது அப்படி தான் தின்னு. நல்லா பிள்ள கபாலி காங்க். நம்ம இவனுக்கு வெள்ள மாட்டே கொடுப்போம். அவன் பாவா வேணாம், அதையும் வரமாட்டேன் அவங்ககிட்ட. இந்திரா நீ ஒன்று திண்டுக்கிறா. இங்கே பக்கம் அவ்வளோதான்டா இருக்கு. இந்த அங்கோண்டு இருக்கிறா. நம்ம சரசு கொடுப்போம். சரசே இந்தா இந்தா இங்கே வாட்டா. என்ன சரசே, எங்கேனாலும் ஓடி போயிரு. திம்பையா இந்தா கபாலி இந்தா இந்திரா கபாலி தின்றா. அதான் நல்லா பிள்ள. ஏய் ஆத்தே, இரட்டை சிலி வந்துருச்சு. ரெட்டை சிலி இந்த ரெட்டை சிலி அடி. அவ்வளோதான் ரெட்டை சிலி கலியா போச்சு. அவ்வளோதான் அவ்வளோ ஆத்தி அங்கே ஒருத்தி வர்றா. 2 மலைக்கு எதுவுமே இல்லையே. எதுவுமே தட்டி விடலாம். இந்த 2 மலை எடுத்துக்கிறேன். உழுகிறி உழுகிறி இந்த ரீ 2 மலை இந்த ரீ இந்த எடுத்து ஓடுறி ஊடுறி வரேன். யாத்தே அட்டையை போட்டுவாங்க வேறு தட்டி. அவள் வேறாண்டு போயிட்டான். நேற்று இன்னைக்கு வெயில் நல்லா போல போலும் பழக்கங்க. ஒரு மழை வச்சுட்டு அடுத்த வெயில் அடிக்கணும்னே ஆடுக்கெல்லாம் ஹீட் ஏறிச்சு. நமக்கே ஹீட் ஏறிச்சு. ஆடுக்கள் என்ன செய்யும், அப்படியே சுணங்க போகுது. இருக்க ஆடுக்கெல்லாம் இன்னொரு மழை பெய்யும் பார்க்குறேன். இந்த வெயிலுக்கு ஒரு மழை பெஞ்சு சூப்பராக இருக்கும். இன்னொரு மழை பெய்ய மாட்டேன்டுதே. காலங்காலத்தில் பசியோடு இருந்தால் இதை வேற கூட கடிச்சு தின்றாங்க. ஒன்று விடாமல் இலை விடாமல் கடிக்கிறாங்க. சாயந்தரம் நான் வெறும் இலையை மட்டும் கடிக்கிறேன், பூவை கடிக்கிறாங்க. வருங்கூர்த்தி வர்றா என்ன தின்றாங்க என்று வரு. இதெல்லாம் ஒரு தலை விடாமல் தின்னுவிட்டாங்களே. மேய்ச்சிக்கிட்டே வாங்கடா பசங்களா, அன்றைக்கி நம்ம பக்கத்தூர் போவோம். பலூன் பாய் பால் வாடி பலூன் பார்க்குற அவர் பலூன் பலூனே போவோம் பக்கத்தூர் அன்றைக்கி. நீ உங்கள் டாட்டா இருங்கே இந்த ஆட்காலா அங்கே மேய்ச்சிக்கிறக்கால போவோம். என்ன இப்படியே இந்த ஆட்டா ஆடுற சாமி ஆட்டா ஆடுறா. வெயில் வெயிலுக்கு இந்த ஆட்டா ஆடுறாலே போயிட்டு நாளைக்கு லீவ் போட்டுருவோம் பக்கத்தூருக்கு போவேன்னா. இன்றைக்கி போயிட்டு ஒரு ரவுண்ட் தின்ன விட்டு அப்படியே நிற்காமல் எவ்வளோ சீக்கிரமாக வந்தாலும் வந்து இங்கே நம்ம மேய்ச்சல் மேயனுங்க. ஏன்னா அங்கே தண்ணி வேறு மீன் பிடிக்கிறனால பசங்க வேறு தண்ணியை வளர்ப்பு விட்டாங்க. நேற்று யாரோ அங்கே ஓசோன் படலத்தை ஓட்டையை போடுறாங்க. அங்கே தான் அங்கே தீ வச்சுக்கிருக்காங்க. எனக்கு தண்ணி தோட்டத்துக்காரங்களா நினைக்கிறேன். இந்தா புகை வருதா எங்கிட்டு வருது எனக்கே தெரியலையே. அந்த அங்கே அங்கிட்டு வந்துக்கிருக்கு. நம்ம நெத்தி போட்டு மகன் கழிஞ்சிக்கிட்டே இருக்கேன். இன்றைக்கி கழிச்சல் நின்றுட்டான் நினைக்கிறேன். நின்றுச்சு சரியாயிடுச்சு நினைக்கிறேன். தண்ணி சேரலை, வெயில் சேரலை பாய் வலிக்கு. அதனால் கழியிறேன் ரொம்ப. இன்றைக்கி நம்ம பசங்களை நல்லா மேய விட்டு போயாச்சு. ஏன்னா அங்கே புல் இல்லை, கொஞ்சம் ஒரு காவிரும் மேய்ச்சாச்சு. நெத்த திங்க தண்ணி குடித்தா குடிக்கும், குடிக்கிறாட்டி நம்ம கம்மாயில் விட்டுக்கலாம். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் பயிர் நம்ம மாதிரி இருக்கும். நம்ம மதியம் படுக்கும் அட்டி படுக்க விட மாட்டாங்க, என்னையும் உட்கார விட மாட்டாங்க. என்ன பண்ணிக்கிறீங்க, ஆராய்ச்சி பண்ணிக்கிறீங்க? போகிறாங்கடி ஊர்றி
வாரு டைனோசர் கபாலி என்ன வேகத்தில் ஓடுறாங்க, என்னத்தை தான் பார்த்தாங்க தெரியல. டெய்லியும் திங்கிறாங்க, டெய்லியும் ஓடத்தையா இருக்காங்க. ஸ்கைபால் ஓட்டத்தை பாரு, ஸ்கைபாலை விழுந்துடாதா நீ வாட்டுக்கு. தென்னா மட்டும் ஓட்டத்தை பாரு, எல்லாம் அப்படியே பறக்கிறாங்க. பறக்க கட்டி பழுநாய் யாத்த பழுன்னு கிறுக்கு பிடிச்சிப்பா. நீங்கள் ஆளுக்கு முன்னாடி ஓடி போயிருங்க, அதெல்லாம் இன்னும் வராமல் இருக்குது. முடியாப்பா இல்லை வாங்க, நீங்கள் இப்போ கடைசியாக வரீங்க, இதெல்லாம் முன்னாடி ஓடி போச்சு. ஆஹா அபா அபா ஓட ஓட ஒன்றும் இல்லை, உரிமை சரி ஆத்தா இந்த பக்கம் ஓடி வெள்ளா மக்கட்டில் இறங்கிறாதீங்க. சாமியெல்லாம் இந்த ஓட்டம் ஓடிக்கிறீங்களே, வா வா முடியா பழுனாய். வட்ட வட்டா கடைசியில் வந்துக்கிருக்க, எதுக்கு தான் அப்படி வரேன் தெரில. ஏ நில்லு நில்லு, வரட்டும் எல்லாம் வரட்டும், நில்லு 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 நில்லு. ஹா ஹா நில்லு. ஏய் ஆத்தே அடங்க மாட்டேன்றியே, நீ அடங்க வைக்கலாம். நீங்கள் நீங்கள் போடுற ஓட்டத்துக்கலாம் கொடுங்க வரு. என்னமோ அவுத்துட்ட காலை என்னமோ வாடி வாசலில் போகிற மாதிரி போய் வருங்க. ஜல்லிக்கட்டு போகிற மாதிரி ஐக்கிய ரெட்டத்துலேயே போரு, பழுங்கு போகல போரு. இங்கே ஒருத்தர் உருண்டு கொடுக்குறா, எப்போ பார்த்தா நேற்று கிடந்தேன். என்ன மேடம் திரிசா, திரிசா மேடம் இந்தா திரிசா. என்ன நீ நேற்று இங்கே போகலையா? ஏன் உன் மம்மி வந்தால் தான் போவீங்களா? உன் மம்மி உன்னை எப்பயே கழட்டி விட்டா, தண்ணி தொழுது விட்டா. வரு நின்று எப்படி பார்க்குறா வரு. என்னமோ வராத மாதிரி, பார்க்காத மாதிரி, தின்னாத மாதிரி போய் அங்கே தின்னு அவங்க ஊரே வெளுத்து வாங்கியிருக்காங்க. தின்ட்டு சீக்கிரம் சட்டு பண்ணி இடத்த காலி பண்ணுப்பா. திரிசாய் ஓடியா விட்டே, ஏத்தனா விட்டே. உனக்கு என்ன பழுனாச்சே, பழுனே பால் பாடி பழுன் பழுன் பாய்ஸ். என்ன நீ இந்த நெத்துங்க போலையா? ஆ ஆமாம் கேமராக்கு மொத்தம் கூட வந்து நெத்து அங்கே நிறையா கேள்வி எடுக்க, அங்கே போவியா? இதுக்கு நம்ம பழுனுமா பரவாயில்லங்க, உள்ளே இந்த ஏரியா பக்கம் வந்து ஆகா நெத்து நெத்து நெத்துட்டு கூடி வரு. முதல்ல போயிட்டாளே திருத்துட்டு, அதை போய் திட்டுக்கிருக்காளே. என்ன ஒருத்தர் விட்றா, இரட்டை சொல்லி வாழ்க, இரட்டை சொல்லி இரட்டச்சலி இந்தா இரட்டச்சலி. என்ன தின்னுத்து வேணாம் உனக்கு, வர்றா கோணைசே கோணைசே தின்னுக்கடி. இந்த நெத்தை போல் நம்ம தான் காலி பண்ணணும், வேறு யார் ஆள் வராது. நம்ம தின்ண்டாதான் உண்டு, நல்லா கருக்கு முறுக்கு கருக்கு முறுக்குன்னு தின்னுக்க நிறையா இருக்குது. இந்த மாதிரி இங்கே ஒருத்தர் முட்டி போட்டு தின்றா நல்லா காஞ்சிருச்சு மண் ஓட்டில். இப்போ காத்தடிக்க காத்தடிக்க நல்லா தான் ஆயிடுச்சு. இன்னொரு மழை வந்து என்ன சூப்பராக இருக்கும். கூத்தி பாரு ஒழுங்க நண்டே பாரு தின்னுக்குங்க. உங்களுக்காக கொண்டு இன்றைக்கி வந்திருக்கேன். டெய்லியும் இந்த கம்மாய்க்கு நம்ம வந்துக்கிருக்கோமா, ஒரு நாள் விட்டு ஒரு நாள். எனக்கு தெரிஞ்சு இந்த கம்மாயிலேயே மேய்க்க வராதுன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க, விளையாட்டுக்காரங்க தான் அதிகமாக சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு புல் இல்லை, நெத்து திங்க ஒரு நாள் ஒரு ஆள் சொல்லுவாங்க. ஒரு ஒரு ஆள் விட்டுருவாங்க, விடு என்ன பக்கத்தூர் வரத சகஜம்னு விட்டுருவாங்க. சில பேர் ஏற்கனவே ஒரு ஆள் சொல்லிட்டாங்க இதுக்கு முன்னாடி, ஆனால் சில பேர் ஒரு சில ஆள்லாம் சிம்லடிக்காரெலாம் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஏன்னா மேட்ச் இல்லாத காலத்துக்கு. இப்போதைக்கு இங்கிட்டு வந்து ஒரு நாள் ஓட்டுவோம், ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா நமக்கு இந்த ஏரியா பக்கம் வர முடியாது. மேடம் நண்டு மகளை நண்டு டாடர். என்ன நீங்கள் தின்னலையா அந்தா? இல்லை என்ன இன்னல தின்னாமல் இருக்க, ஏதா போய் தின்னலாம் அந்தா. அதுவே தின்னுக்கிருக்கா ஒரு கூறு நம்ம ஸ்கைபால் மகளை பேர் கருக்கு முறுக்கு கருக்கு முறுக்கு கருக்கு முறுக்கு தின்னுக்கிருக்கா. வாரு உள்ளே ஓக மாட்டேங்குது, நெளிச்சு நெளிச்சு இவனு திண்டு பழகிட்டான். நம்மளை வரிக்கு உதிரம் போனு திண்டு பழகிட்டான், அடிச்சு உள்ளே தின்னுச்சிரு அவ்வளோதான். மண்டையை சாச்சு தின்றுணும் அவர் பழகும்போது எப்படி கிடைக்கும், அப்படி சதக் சதக்குன்னு வெட்டி எடுத்துட்டு வரேன். அதான்டி அழகு திண்டு பழகிச்சிக்கிறோம். அன்னைக்கு அவளை காற்று அடித்து விழுந்து நெத்தில் இன்னும் மரத்தில் நெத்தில் நெத்து அவ்வளோ கிடக்குங்க. தான் அந்த மரத்தெல்லாம் கிடக்கு, அந்த மரத்தில் கொஞ்சம் கிடக்க விழுந்துருச்சு, இதில் சுத்தமாக காலியாக போச்சு. அதுக்கு அங்கிட்டு தான் அந்த மரத்தெல்லாம் அண்ணன் நிறைய நெத்து கிடக்குங்க. இன்னும் விழுந்தால் இன்னும் 2 மாதம் வையாசி மாதம் வரைக்கும் ஓட்டலாம், ஆனால் வர முடியாது. அதிகமாக அங்கிட்டலாம் உழுக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பாதம் இருக்காது. நம்ம கிடச்ச நேரத்தை மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டால் போதும். என்ன வரிக்குதிரை நின்றுக்கிட்டு தூங்கிக்கிருக்க, நீ கொண்டுருவே மாவளை. இன்றைக்கி நெத்தப்பெல்லாம் தின்ட்டு நீ போகிற, நம்ம 2 நாளைக்கு இந்த ஏரியா பக்கம் வரக்கூடாது, லீவு பார்த்துக்க. ஓட்டு போகணும், நீ யாருக்கு ஓட்டு போகிற? வண்டு வட்டச்சில வண்டபுரம் வரிக்குதிரை. ஆ யார நீ வர்றா வரிக்குதிரமானே, நீ வேணால தின்ட்டு பழகிட்டான். நானும் உள்ளே போய் போய் பார்க்குறேன், நான் ரொம்ப நாள் போகலை. சரி இன்றைக்காவது போய் பார்க்குறேன், ஒரு பச்சை பழம் கூட கண்டுபிடிக்கும்ல. அதுக்கு நம்ம கம்மாய் பரவாயில்ல, அங்கங்கே சில இடத்துல பச்சையாக தெரியும். இங்கே எல்லாமே பார்த்தா எல்லாமே கழுவி போயிருக்கேன், ஒன்றும் இல்லையே. ஏதாவது ஒன்றாவது இருக்குன்னு பார்க்குறேன், ஒன்றும் இல்லை. தூ 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 விட்டுட்டு போகிறாங்க. இங்கே இருந்து பார்க்கும்போது தண்ணி நேற்று கலங்கினதுக்கு இன்றைக்கி நல்லா சுத்தமாயிருச்சு. நேற்று பசங்க எல்லாம் நல்லா மீன் பிடிச்சிக்கிட்டாங்க, ஒலை போட்டு போயிட்டாங்க பயவில்லைங்க. அப்பா வந்து தண்ணியாக குடிச்சு பாருங்க, இந்த தண்ணி குடிக்கிறாங்க, தண்ணி குடிக்கலாம் போல. ஆனால் நேற்று களை கூட்டது லைட்டாக கொஞ்சம் பச்சையாக போச்சு. மறுபடியும் ரொம்ப மீன் பிடிக்கிறதுனால கலைக்கிட்டே இருப்பாங்க. இனிமேல் தண்ணி இங்கே குடிக்க வருது, ரிஸ்க்கு தாங்க. கழிய போகிறேன் நம்ம நெத்தி போட்டுமாங்க, கொல்ல போகிறேன். சும்மாவே கழிஞ்சிக்கிறான், இந்த தண்ணியை குடி கழிய போறேன்னா. இந்த தண்ணியே வேணாம் நின்றுக்குச்சு ஒரு டைனோ சரஸ் நான் கபாலி குடிச்சியா இப்போதே குடி. நம்ம 4 மணிக்கு போய் குடிப்போம், நம்ம கம்மா இல்லைண்ணா. கபாலி கபாலியோட வீடு எங்கே இருக்குன்னா, இந்த கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு பின்னாடி ஒரு தோடு இருக்குது, அங்கே தான் பயவில் பிறந்தியான், அங்கேயே வளர்ந்தியான். ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் நம்ம இங்கிட்டு வந்துட்டேன், அந்த பக்கம் பக்கம்தான் இருக்குது அங்கிட்டு. இதுக்குள்ளே தான் அன்றைக்கி மானு பார்த்தோம், ஒரு புள்ளி புள்ளி மானு ஓடி போச்சு. நானும் இப்போ அதோ இத்தனை நாள் வந்திருக்கேன், அந்த மானு அதோட சரி பார்க்கல. இடையில அந்த அன்னைக்கு ஒரு நாள் ஒத்தமாக இருந்துச்சு, ஆனால் அது ஓடி போச்சு, தூரமாக இருந்துச்சு. பார்த்துச்சு பயவில் ஓட்டம் ஓடிச்சு. இங்கிட்ட எங்கிட்ட இது முடித்தால் கொஞ்சம் பச்சையாக இருக்கும் போல், ஆனால் இதுதான் காஞ்ச புல், இதை கடிச்சிக்கிட்டே அந்த மானுக பண்ணி இதிலே திரிது போல்
இதுலேயே அதுக்கு பொழுது ஓடிதுன்னு தான் உள்ள ரொம்ப புதராக இருக்குங்க. இந்த பக்கம் வர வர என்னமோ ஒரு ஃபீல் ஆகுதுங்க. என்னதுன்னா இன்னமும் அடர்ந்த காட்டுக்குள்ளே வர மாதிரி இருக்குது, புதுசாக இருக்க மாதிரி இருக்குது. பார்க்க சின்ன கம்மா தான், ஆனால் புதராக இருக்கும் பாருங்க, அடைச்சிருக்கு. இன்னும் என்ன போ காட்டு, இன்னும் போய்கிட்டே இருக்குது பாருங்க. பாதை இல்லை, ஒன்றும் இல்லை, ஆனால் பெரும் புதராக இருக்குது. எங்கிட்டு போயிட்டு எங்கிட்டு ஆடு வருதான் கண்டுபிடிக்க முடியாது. அதான் தெரியாதான், உள்ளே போயிட்டு வரணும், ரிஸ்க்கு தாங்க. ஆனால் ரொம்ப புதரு, இந்த புதருக்குள்ளே தான் கண்டிப்பாக மானம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இருந்தால் காட்டுறேன் உங்களுக்கு, இல்லாட்டினா ஒன்றும் பண்ண முடியுது. ஒரு குறிப்பிட்ட அளவு தான் உள்ளே போக முடியுது. அதுக்கப்புறம் எங்கிட்ட இருக்குன்னே தெரில, பாதையே தெரிலங்க. எந்த பக்கம் போகிறது வருதுன்னு தெரில, வெறும் புதராக இருக்குங்க. ரிஸ்க்கு எதுக்கு, நான் பசங்களை வந்த வழியில் கூட்டி போவோம். இந்த புள்ள திங்க மாட்டாங்க, எதிர கோர புள்ள சாஞ்சு வச்சு. இங்கே சில மரங்கள் உள்ளே இருக்கும்போது பெய்யும் பெய் மரம் கணக்கா உள்ளே அடர்த்தியாக வரும், ரொம்ப இதாகவே இருக்குங்க. உள்ளேலாம் போக முடியாது, ரொம்ப அடைச்சிருக்கா. அதெல்லாம் பாருங்க, உள்ளே போக முடியாது. நம்ம ஊரில் ஒரு மரம் இருக்குங்க, ரெண்டு மூணு மரம் இருந்துச்சுங்க, ஆணி அரைஞ்சி ஆரஞ்சு அதை முடியில் சுற்றி வச்சு அந்த மரமே பேய் மரம்டே ஆக்கி விட்டாங்க. இந்த பழைய இந்த ஏரியாவே கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்குது. உள்ளே எதுவும் அந்த அளவுக்கு எதுவுமே தெரில, இந்த பக்கிறது பார்த்தா அந்த எதுவும் தெரியாது போல். அந்த மாதிரி தான் இருக்குது, ஒரே மயான அமைதியாக இருக்குது. அங்கிட்டு தான் ரோட்டில் போகிற போகிற சத்தம் கேட்குது. இந்த கம்மா நம்ம கபாலிக்கு தான் அத்துப்புடி. ஏன்னா கபாலி சின்ன பிள்ளைலேருந்து கம்மாலே கிட்டத்தட்ட மூணு மாதம் கிட்டே இருந்தானா, அவனுக்கு வேண்டாம் அத்துப்புடி. ஆனால் அப்போ டைம் மழை பெய்ய கொஞ்சம் வேஞ்சிக்கிருந்துச்சி. அந்த அவங்க சிம்லெல்லாம் சும்மா உள்ளே போயிட்டு வெளியே வந்துருதா, பழக்கமாக இருக்குது. டெய்லி போயிட்டு வரதுனால நம்ம உள்ளே போகிற பாதை எங்கிட்டு வர்றது சரியாக கண்டுபிடிக்க முடியல. அவருக்கு உள்ளே ஒரு மொசம் இருந்து ஓடி போச்சு, சரணு ஓடி போச்சு. பாருங்க இந்த மரத்தெல்லாம் பார்க்கும்போது பேய் மரம்னாக்கா நடு காட்டுக்குள்ளே நடுவில் ஒரு மரமாக இருக்குது. இதில் இருக்க மரமெல்லாம் வித்தியாசமாக இருக்குது. சாப்பிட நேரம் வந்துருச்சுங்க, நம்ம சாப்பிட வேண்டிதான். நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, கொஞ்ச நேரம் நல்லா மேய்ச்சிட்டிங்க, தண்ணி குடிச்சிங்க, ரெஸ்ட் எடுங்க, நம்ம போய் சாப்பிடுவோம். அந்த மூணு மரத்தில் நல்லா சுத்தமாக இருக்குது படுக்கிறதுக்கு. அதிக பயப்படாதீங்க, ஒன்றும் செய்யாது, போயிடு நாய், அது வளர்ப்பு நாய் தான், வீட்டு நாய் தான், ஒன்றும் செய்யற மைக்கிங் விட ஆய் விட்டு ஓடி போச்சு, ஓடி போச்சு. அதாக போயிடுச்சு, இந்த பயப்படுங்க, ஒரு நாய் விருதுரா அத்தி ஆத்தே மைக்கிளே ஐயோ அத்து. அவருக்கு ஆம்பளை போனால் அது ஒன்றும் செய்யறா, இந்த வளர்ப்பு நாய் தான்டா. இப்போ பயப்படுறாங்க, ஒரு அத்தி பூஜை கத்தாரி ஒன்றும் சரி படுங்க, அப்போ சாம் படுங்க, ஒன்றும் இல்லை, அவ்வளோதான் போயிடுச்சு. சரி சரி போயிடுச்சு, போயிடுச்சு, போதுங்க, எனக்கு எடுத்தாச்சு. சரி கிளம்ப நாங்கள் இப்போ கிளம்பிக்கிருக்கோம். இன்றைக்கி ரொம்ப லேட்டு, மணி இங்கேயே 2:30 மேலே ஆகிப்போச்சு. வாங்க போவோம், கிளம்புவோம். நம்ம 4 மணிக்கு தான் நம்ம ஊருக்கு மாதிரி போய் தண்ணிக்கு விடணும். தண்ணி வேறு ரொம்ப பசங்க தாக எடுக்குது. நம்ம கபாலியோட ஃபேமிலி எல்லாமே தம்பி இது எல்லாமே இன்றைக்கி இங்கிட்டு நம்ம ஏரியா பக்கம்தான் இருக்காங்க. தருக்கா இந்த காஞ்ச படம் தான் கிடச்சிக்கிட்டே இருக்குது. அவங்க தோட பக்கத்தில் இருந்து அங்கே தான் இருக்குது, அங்கே தான் கடை போட்டுக்கிறாங்க போல். இங்கிட்ட வேறு அந்த கம்மாயில் நம்ம நேற்று தின்னு தின்ன விட்டு இதில் ஒரு ஆளை விட்டு அப்புறம் இன்னொரு கம்மாய்க்கு போவாங்க. அங்கிட்ட ஒரு கம்மா இருக்குது. அச்சி நம்ம கபாலியோட அப்பா வந்துட்டாப்புல, எவ்வளோ ஹைட்டு. நம்ம கிட்ட போட கொஞ்சம் ஹைட்டாக தான் இருக்குது, பெரிய ஹைட்டு. ஒன்றுக்கு ஒன்று சண்டை போட போகுது. ஏய் முட்டாதீங்க, சண்டை போடாதே, சண்டை போடாத. இந்த வரையாம்பாரு நம்ம சிங்கக்குட்டி, அது தெரியாத அந்த கிட ஒம்புளுக்குற, அதில் ஒம்புளுக்குற. ஆனால் இதை விட ஹைட்டாக இருந்தாலும் ரெண்டுமே, ஆனால் கொஞ்சம் பயப்படல, கொஞ்சம் பல்க்கு, அது கொஞ்சம் ஒல்லியாக வளர்ந்துருக்கு. அவங்க நேற்று இன்றைக்கி வந்தவங்க இங்கிட்டலாம் அவங்க ஆடு நிற்க மாட்டோம், தீ ஓட்ட விடுது, அவங்க விளாட்லாம் சரி ஓட்ட விடுது. இந்த முழுக்களை விட்டுட்டு அப்படியே திருப்பியும் அந்த கம்மைக்கு தான் போகிறாங்க. ஏன்னா ஆடு நிற்காது, சிம்மக்கருவில் கண்டாலே ஆடு திசையாக ஓடும். ரெண்டு பக்கம் இங்கிட்டு பருத்திக்காடு, அங்கிட்டு சோளக்காடு, புகுந்து விளாண்டுட்டு போயிடும் ஆடு. அதுக்காக தான் அங்கிட்டே பத்துறாங்க. நம்ம அதனால தான் இந்த முழுக்களை வந்துட்டாலே கண்ணில் விளக்கணும் ஊற்றி பார்க்குற மாதிரியே பார்க்க வேண்டியதாக இருக்குது. எவன் எங்கிட்டு போகிறேன் எங்கிட்டு வருதுன்னு தெரியல. ஆளுக்கு ஒரு பக்கம் வராங்க. நம்ம டைனோசர் ஹைட்டில் இருக்குங்க அந்த கடை. ஒரு என்றைக்காவது ஒருனா டைனோசர் அந்த கடைக்கு ஒரு நாளைக்கு ஆட்டுக்கு போடணும். ஆனால் நம்ம கடைக்கு ஒரு நாள் போட்டு அதுக்கப்புறம் ஒரு எங்கிட்டு போட்டால், ஏன்னா இதுவும் புளியம்பூர் இதுவும் புளியம்பூர், இது ஒரு வகையான புளியம்பூரா இருக்குங்க. இது புதியம்பத்து புளியம்பரா இல்லை இது புளியம்பத்து புளியம்பரா, இது அட்டையாக வரும் புளியம்பூர்னு கண்டுபிடிக்க முடியலங்க. என்னடா வடக்கம்பட்டி ராமசாமி, தண்ணி குடிக்க போகலாம், வாங்கடா சாமி. மணி கரெக்டாக 3:30 போச்சு, வந்து சேர்ந்து நீங்கள் தண்ணிக்கு விடுறோம் குள்ளியும். அத்தே நண்டு நண்டு கரெக்டாக அதில் கரெக்டாக இருப்போம். ரெண்டு குட்டியும் ஒன்றா பால் குடிக்கப்போ ஒருத்தியை விட்டாலும் ஒருத்தியை விட மாட்டா. நண்டு இப்படி உங்கள் மம்மிட்டிருந்து கற்றுக்கிட்டியா, பரவாயில்ல. ஆனால் அவங்க மம்மி இவ்வளோ கழட்டி விட்டா சின்ன பிள்ளையில், அவளுக்கு நெத்தி போட்டு மட்டும் கொடுத்தேன். எங்கே நெத்தி போட்டு மிஸ்டர் இந்தா இருக்கலாம் இருந்தவர்களா, அவள் நல்லா ஆகிட்டா. இப்போ முடியலாம் பார்த்தீங்களா, சொரட் சொட்டியாக போச்சு. உங்களுக்கு ஒரு பூச்சி மருந்து ஊசி போட்டோம்னா அவளை தேடிடுவான். ஹா நில்லு, தண்ணியாக குடித்தானே கிளம்புறது. ஹா நில்லுங்க, அவன் நில்லு, வா 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 நில்லு. ஆ ஹா குடி, தண்ணியை குடி, தினவட்டு மகளை அங்கிட்டு இங்கிட்டு நினச்சிக்கிறக்க. ஆ
நம்ம கருவாச்சி முட்டு வரலான் தான் அங்கிட்டு போய் நின்றுக்கிட்டா, அவளை போய் பிரிக்கணும் வேற இவங்க எல்லாம் இங்கிட்டு வந்துட்டாங்க. கருவாச்சி பண்ணுற வேலை பிள்ளைய விட்டுட்டு இங்கிட்ட ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு, கருவாச்சி நான் கத்துறா வரும் ஓடி வர 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 ஓடி 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 இந்த ஆமாம் பிள்ளைய பால் கொடுக்காத ஒன்றும் கொடுக்காத நடங்க, அதுக்குள்ளே நின்ட்டீங்க, அந்த மாடு முட்டாது போங்க. என்னடா டேனஸ் இங்கே நின்றுருக்க, இங்கிட்டு வா இங்கிட்டு வா இங்கிட்ட போகிறேன் இப்போ, அது ஒன்றும் முட்டாது போங்க, அதான் போயிடும். ஏ யாத்து நீ பயந்த அவங்களே இருப்பா போல, நான் முட்டை பத்தலிக்க. ம் போயிடுச்சு, ஓடியா வாங்க ஓடி 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 அங்கிட்டு வா 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 ஓடி போயிடுச்சு. அடுத்து நம்ம எங்கே போய் இருக்கோம்னா, உமிச்சை நீ சொல்லு உமிச்சை, என்னடா இன்னொரு ரவுண்டுன்றீங்களா, மணி 4:30 போல் இன்னொரு ரவுண்டு எங்கே போகிறோம்னா, நேராக கரையில் இருக்க கொடியை தின்னுவிடுங்க, பச்சைய கொடியை கடிக்கலான்னு போய் பார்ப்போம். இன்றைக்கி எப்படி 4:30 5 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் நடையா நடக்குது, நம்ம சின்ன மண்டலாக கால் வலிக்க போகுது. இருந்தாலும் போய் பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம் அந்த பச்சையை திங்கிறான்ட்டு. இன்னும் நெத்து ஓடியை தின்னாலும் ஒன்றும் கிடைக்காது, வந்து இந்த கரையில் அங்கே வர கொடியை தின்னுங்க, கொடிதால் ஆக்கி ஓடியாவா ஏறி எங்கிட்ட அது ஏறி தின்னு இந்த கடிக்கிறேன். இல்லை சதக்க சதக்க டைனோசரஸ்லாம் பிடிச்ச இடம், கொடியாடு கொடிக்கு தான் லாய்க்கு, இது மாதிரி பிடிச்சி தின்றாங்க. ஏதோ அந்த பச்சையை கடிச்சால் லாய்க்கு. வேரி ஸ்கைஃபால் அங்கே உள்ளே இருக்கலா, ஒவ்வொருமையாக வருவா. இந்த கரையிலே கொஞ்சம் நேரம் விடுவோம், ஒரு 5 மணி வரைக்கும் கடிங்க. என்னத்தவாது கடிச்சு ஓத்து அனுப்புங்க, என்ன நான் பயந்துட்டியா, கண்ணு மை கண்ணு மை காது மை, என்னடா பண்ணுறீங்க அவங்களா வரு உளுந்து உள்ளாடுறாங்க பையன் இல்லைங்க. இன்னும் எவ்வளோ புதராக இருக்குது, பக்கத்தா இருக்குது, உள்ளே முளைஞ்சி போகும்போது நீங்கள் பசங்க கிட்ட பூந்து போயிட்டாங்க, நம்மளால் புகுந்து வர முடியே, நான் கொடிக்கு பஞ்சமில்ல, சும்மா தகட்ட தகட்ட இருக்குது, தின்றாலும் தின்றலாம். நிஜத்தில் கொடியை கடிக்காத ஆடு கூட கடிக்கிறீங்க, முதல்ல கொடினா மூத்து பார்த்துட்டு சி இதுவா இதெல்லாம் திம்பலாக மாட்டாங்க, இப்போ கடிக்காத ஆடுகளாக கடிச்சிக்கிறாங்க, விழுந்து விழுந்து கடிக்கிறாங்க. ஏன்னா இதை கண்ணுக்கு இதுதான் பச்சை, என்ன வகுத்து நப்பிட்டியா, என்ன கொஞ்சம் காவாக இருங்கன்னு ஒரு பள்ளம் இருக்கே டேங்கில், டேங்கை ஃபில் பண்ணிடு, தண்ணி குடிச்சாச்சு எப்படியாவது இன்னொரு ரவுண்டு, இன்னொரு கொஞ்சம் தூரம் இருக்குது, ஒரு 100-200 மீட்டரில் அவ்வளோதான் கொடி, அது வரைக்கும் தின்றாலே சரியாக போச்சு. அப்புறம் நேராக இறக்கிட்டு அங்கே போக வேண்டியதான், கச்சா திங்கிறால இந்த கொடியெல்லாம் இப்போ தான் பூ லைட்டாக கொடுத்து இருந்தால் பார்த்தீங்களா, அதை லைட்டாக பூ, இந்த பூவை தான் நல்லா திம்பாங்க, இது ஒரு காலத்தில் பாதி பூவை வேணாண்டு வாங்கி இப்போனா விழுந்து விழுந்து திங்கிறாங்க. கச்சா ஏன் பால் கொடுக்கண்டி, ரெண்டு பிள்ளை காரி ஒரு மைக்கேல் எங்கேயும் குதிச்சிருக்கேன், எங்கேயும் மெத்த கணக்காக மெதுக்கு மெதுக்குன்றான் மைக்கிளே மைக்கிளே, எங்கேயும் ஏறி நல்லா ஜாலியாக ஏறின்ற நல்லா மெத்த தாண்டா தரலாம், ஏறு 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 பிள்ளையை விட்டுட்டு விட்டுட்டு போயிடு. இன்றைக்கி கருவச்சே ஒரு பக்கம் பிள்ளை ஒரு பக்கம், எப்போ பால் கொடுக்குற அவர் ஆள் ஒரு பக்கம், எங்கள் ஸ்கை பால் எல்லாம் எங்கே இருக்கா தெரியுமா, ஸ்கை பால் உமிச்சு அந்த முள்ளுக்குள்ளே போயிட்டாளுங்க, அவள் முட்டு முன்னாடி முந்திக்கிற ஆளுங்க, ஸ்கை பாலே நீர் வர்றேன், இவங்க எல்லாம் இன்னும் கரையை திண்டுக்கிருக்காங்க, இன்னும் இவங்களுக்கு தெரியல, சீக்கிரம் திண்டுக்கா வீட்டு போகிறோம், ஒரு டப்பு 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 கடிக்கி வெடிக்கி தின்னுதே, ஓ கடிச்சு ஓடியா இறங்க 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 ஓடியா, ஷிஃப்ட் முடிச்சு இந்த பக்கம் அடுத்து அடுத்து வா, நம்ம கம்மாக்கள் ஓடி ஓடி விடா ஓடி பிடி பூச்சி ஆத்தே ஆத்தே ஆத்தே, சின்ன பையனாக இருக்குது நீங்கள் பெரிய ஆளுக்கு ஓடி பிடிச்சிருவார், ஏண்டா பெரிய ஆள் நீங்கள் சின்ன பையனாண்டா, கபாலி கபாலி ஓடி பிடிச்சிருவா, ஓடியா ஓடியா உமிச்சை நீ கீழே நடுக்கிட்டே வாத்தியா, இப்போ தான் மேலே வர ஓடியா 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 ஓடி ஓடி இந்தா தா தா தா, நீங்கள் நம்ம பசங்க துடி துடி வீட்டுக்கு ஓடியாட்டாங்க, அவர் நான் சொன்னேன் பாருங்க ரெடியாக இருக்கிறாங்க, ஒரு பாடி பஸ்ஸில் நிற்கிற மாதிரி நிற்கிறாங்க, என்னடா ரெடியாக நடிக்கிறாங்க, கொஞ்சம் வேப்பங்குளம் என்ன மர விட்டுருப்பாங்களோ வேப்பங்குளம் இருக்குது, பசங்களை அத்து கட்டி விட்டுவோம். சரி நண்பா இந்தபடி தொடர்ந்து பாட்டிக்கிறேன், யாராவது புதுசாக வர பேர் பண்ணுங்க, பிடிக்காதவங்க லைக்காக போட்டு விட்டுருங்க, இதேமாதிரி புது வீட்டில் பெரிய வீடில் சிந்திக்கலாமா, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிக்கணும். இரு இரு வர அவுத்துற ஜெயிலிருந்து ஓரத்தில் வெளியே போங்க, ரிலீஸ் ஆகிட்டாங்க, ஓடு 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 தக்க தக்க ஆத்தே ஆத்தே ஓடு ஓடு ஓடு, பிள்ளை தெரு பிள்ளை தெரு இருக்க இந்த இருக்கா, அச்சா பாலை கொடுக்க மாட்டேன் அவத்திரி, இந்த இருக்க வரவங்கம்மா இந்த இருக்கடி இந்த இருக்க வர, நீ வாடி போகிற ஆ இந்த இருக்கு பாலை குடி பாலை குடி, உன் அவுத்துற முடியாது நீ அவ்வளோதான், முடிஞ்ச கதவை திறந்து உடச்சி போட்டு உள்ளே போய் பிள்ளையை பால் கொடுத்துக்க, அவுத்துற முடியாது, என்ன செய்வே உமிச்சை உமிச்சை உளுத்துறாத உமிச்சை உளுத்துறாத.